வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிகால்ஸ் யூடியூப் சேனல். ஸ்டில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்காக்கான 30 T20 மேட்ச். ஆல்ரெடி 2 T20 மேட்ச் முடிஞ்சது, அதுல ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா மேட்சை வின் பண்ணாங்க. அண்ட் தென் லாஸ்ட் T20ல பங்களாதேஷ் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்து 165 ரன்னை சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் சீரீஸ் டிசைடர் மேட்ச், ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்ச் 9th March மதியம் 2:30 சைலட் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் சைலட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம ஃப்ரீயாகவே தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எந்த பிரைம் எதுவும் பண்ணல, டீம்ஸ் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சேம் அதே டீம் ஒரு பேஸ் டீம் எடுத்துக்கோங்க, அந்த டீம் உங்களுக்கு சேஃபா படுது அப்படின்னா சேம் அதே டீம் யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் அந்த டீம்ல உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். அந்த மாதிரி மனநிலைமையில இருந்தீங்க அப்படின்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா சைலட் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் சைலட் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. சைலட் கிரவுண்ட்ல இது வரைக்கும் 48 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 28 மேட்சை வின் பண்ணிருக்காங்க, சேஸ் பண்ண டீம் 20 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இந்த வென்யூல நாட் அன் ஈஸி டு சேசிங், ஸோ அந்த மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரமா சேசிங் பண்ணி மேட்சை வின் பண்ண முடியாது, ஆனால் அதை பங்களாதேஷ் லாஸ்ட் மேட்ச் பண்ணாங்க. 165 ரன்னை சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணாங்க. இந்த வென்யூவோட இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளான வென்யூ. ஸோ மோஸ்ட்லி பேட்டர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு கொடுங்க. பேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணலாம். அண்ட் தென் ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ், ஓவரால 4 மேட்ச் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பிளே பண்ணிருக்காங்க. அதுல பங்களாதேஷ் 1 மேட்சும் ஸ்ரீலங்கா 3 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் தான் பங்களாதேஷ் 165 ரன்னை சேஸ் பண்ணி ஒரு நல்ல மேட்ச் கம்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வென்யூவோட கடைசி 5 T20 மேட்சஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பவுலர்ஸ்க்கு 57 விக்கெட் கிடைச்சிருக்கு, அதில் ஃபேஸ்ட் பவுலர்ஸ்க்கு 30, ஸ்பின்னர்ஸ்க்கு 27 விக்கெட் கிடைச்சிருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த வென்யூவில் நல்லாவே விக்கெட்ஸ் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்க. இருந்தாலும் பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளான ட்ராக்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 or 2 டீம்ஸ்ல ஸ்பின்னர்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த நீங்க என்ன ஃபேண்டசியில பிளே பண்றதுக்கு பர்டிகுலரா ட்ரீம் லெவனுக்கு மாறா ஒரு பெஸ்ட்டாக நான் தேடிட்டுருங்க அப்படின்னா அதுக்கு மை மாஸ்டர் 11 ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை மாஸ்டர் 11ஓட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரீம் 11ல நீங்கள் என்ன ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணுறீங்களோ அதோட என்ட்ரி ஃபீஸையும் அண்ட் தென் மை மாஸ்டர் 11 ஆப்போட என்ட்ரி ஃபீஸையும் செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கான்டெஸ்டிங்குமே 100 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்குமே என்ட்ரி ஃபீஸ் மை மாஸ்டர் 11ல கம்மியாகவே இருக்கும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மேட்சுக்குமே 50,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுத்துறாங்க. இப்போ ரீசெண்டாக உமன்ஸ் பிரீமியர் லீக் போயிட்டுருக்கு, அதில் எல்லா மேட்சுக்குமே 50,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. அதில் நம்ம ஃப்ரீயாகவே டீமை பிக் பண்ணி ப்ளே பண்ணலாம். அண்ட் தென் எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸோட அஃபிஷியல் ஃபேண்டசி பார்ட்னர். ஸோ நீங்கள் ஒரு முறை நீங்கள் மை மாஸ்டர் 11 உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அதன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீம் 11க்கும் மை மாஸ்டர் 11 கம்பேர் பண்ணுங்க, நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. மை மாஸ்டர் 11 ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். ஸ்ரீலங்கன் சைட் போனோம் அப்படின்னா அபிஸ்கோ பெர்னாண்டா குசால் மெண்டிஸ் ரெண்டு பேரும் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 1 run கமிங் டு மெண்டிஸ் அண்ட் தென் சமர் விக்ரமா, ஆஞ்சலோ மேத்யூ, சி அசலங்கா அண்ட் தென் தசுன் சனகா, மகேஷ் தீக்ஷனா, டி மதுசங்கா, பி பெர்னாண்டோ, மதிசா பத்திரனா, இதான் ஸ்ரீலங்கன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த பிளேயர்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிள் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிசா பத்திரனா, டி மதுசங்கா அண்ட் தென் எம் தீக்ஷனா, இவங்க 3 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆல்மோஸ்ட் 12 ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென்
ஆங்கிலோ மேத்யூஸ் பி பெர்னாண்டோ ரெண்டு பேரும் 3-3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இதுல ஒரு 6 ஓவர்னாலும் 18 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 2 ஓவர் சனக்கா போல் பண்ற மாதிரி தான். ஸ்ரீலங்கன் டீம் மோஸ்ட்லி போலிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. இதுல பர்டிகுலரா டெத்ல போல் பண்ண போறது பத்திரனா அண்ட் தென் டி மதுசங்கா, இவங்க ரெண்டு பேர் தான் டெத்ல போல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பங்களாதேஷ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் லிட்டன் தாஸ் அண்ட் தென் சௌமியா சர்கார், இவங்க ரெண்டு பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் தென் யன்வசைன் சாண்டோ இந்த டீமை லீட் பண்றாரு. அண்ட் தென் டி கிரீடாய், மஹமதுல்லா, ஜாக்கர் அலி, மகதி ஹசன், டஸ்கின் அகமத், சோரிஃபுல் இஸ்லாம், ரிசான் ஹுசைன், முஸ்டபிர் ரஹ்மான், இதான் பங்களாதேஷ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட போலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்தெந்த பிளேயர்ஸ் 4-4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா முஸ்டபிர் ரஹ்மான், சோரிஃபுல் இஸ்லாம், டஸ்கின் அகமத் அண்ட் தென் மெகந்தி ஹாசன், இந்த 4 பேருமே 4-4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆல்மோஸ்ட் 16 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ரிசார்ட் ஹுசைன் இருந்து ஒரு 2-ல் இருந்து ஒரு 3 ஓவர் பேலன்ஸ் இருக்கா 1-2 ஓவர்ஸ் சௌமியா சர்கார் போல் பண்றதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த பர்டிகுலர் டீம்ல டெத் ஓவர் யாரெல்லாம் போல் பண்ணுவாங்கன்னா முஸ்டபிர் ரஹ்மான், சோரிஃபுல் இஸ்லாம் அண்ட் தென் டஸ்கின் அகமத், இவங்க 3 பேர் தான் டெத்ல போல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ரெண்டு டீம்ல இருந்தும் கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணலாம், அதில் யார் யாரெல்லாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சொல்ல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்கு தேவையான 6 ஃபேண்டசி பிளேயர்ஸ், அது மோஸ்ட்லி இந்த 6 பிளேயர்ஸுமே சேஃப் ஃபோன் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மேக்ஸிம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்களை தான் சேஃபாக ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் கிராண்ட் லீக்ல ப்ளே பண்ண போறீங்க அப்படின்னா 6-ல் இருந்து ஒரு 8 பிளேயர்ஸை சேஃபாக மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க 5-ல் இருந்து ஒரு 3 பிளேயரை மட்டும் நீங்கள் ரிஸ்க் எடுத்தாலே போதும், எவரி மேட்ச் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த 6 பிளேயர்ஸை சேஃபான டீம்ல மேக்ஸிம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி குசால் மெண்டிஸ், டுயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், டாப் த ஆர்டர்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பர், இதுதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். ஸோ விக்கெட் கீப்பர்ல கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குது அப்படின்னா பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. பேட்டிங்ல ஆவரேஜா 15-ல் இருந்து ஒரு 25 ரன் ஆனா போதும், ஈஸியா இவரு ட்ரீம் டீம்களோட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த லிட்டன் தாஸ் அவரோட புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆயிட்டு இருந்தது, ஆனால் லாஸ்ட் மேட்ச் ஒரு பேக் டு ஃபார்ம் வந்தேன்னு சொல்லலாம், ஆவரேஜா ஒரு 25 ரன் ஆடி இருந்தாரு. ஸோ சேம் அதே நாக்கு ஆனாலே போதும், அவருமே ஈஸியா ட்ரீம் டீம்களோட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சேம் குசால் மெண்டிஸ்க்கு எந்த அளவு பெனிஃபிட் இருக்கும், சேம் அதே அளவு அட்வான்டேஜஸ் லிட்டன் தாஸ்க்கு இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்ஸ்மேன் அண்ட் தென் விக்கெட் கீப்பர், அதான் அவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். அண்ட் தென் ஆஞ்சலோ மேத்யூஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், ஸ்ரீலங்கன் சைட் பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் போல் பண்ணிடுறாரு, அதுல மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்துறாரு. சப்போஸ் டாப் ஆர்டர்ல ஸ்ரீலங்கன் டீம் கொலாப்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா இவர் உள்ள வந்து ஒரு 20-ல் இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சேஃபான ஆப்ஷன்ல ஆஞ்சலோ மேத்யூஸ் வரதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் மெகந்தி ஹாசன் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டவுன் ரொம்ப ரொம்ப கீழே இருந்தாலும் பவுல்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுதான் அவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். அந்த 4 ஓவர்ல எவ்ரி மேட்ச் 1 விக்கெட் மினிமம் கிடைச்சிருது, அதுவே 2 விக்கெட் கிடைக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதான சான்ஸ் இருக்கு. ஆனா 1 விக்கெட் கிடைச்சாலே போதும், ஈஸியா ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ட்ரீம் டீம்களோட சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் பத்திரனா பொறுத்த வரைக்கும் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டெத்தில் போல் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ டெத்தில் போல் பண்ணுறாரு அப்படின்னாலே இவர் ஓவரை டார்கெட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர், எவரி மேட்ச் மினிமம் 1-2 விக்கெட் கிடைச்சிருது, அதுவே 4 விக்கெட் வரை கிடைச்சிருச்சு அப்படின்னா ரிஸ்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளாக இருப்பார் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு. இருந்தாலும் ட்ரீம் டீமில் வருவாரா அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் இவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அண்ட் தென் சௌமியா சர்கார் பொறுத்த வரைக்கும் ரிஸ்கான ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா இருந்தாலும் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஸ்டாப் ஆர்டரில் வராரு, பேட்டிங் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் மினிமம் 1 ஓவராவது போல் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் கிடைக்குது, அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் பேட்டிங்ல ஒரு 20-30 ரன் லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஆட்டாரு அப்படின்னா ஈஸியா இவருமே ட்ரீம் டீம்களோட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த 6 பிளேயருமே சேஃப் ஃபோன் ஆப்ஷன்ல வந்துருவாங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல, இவங்களை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க டீமை பிக் பண்ணுங்க. மோஸ்ட்லி இவங்க 6 பேர்த்த வச்சு ஒரு பேஸ் டீம் கிரியேட் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 5 பிளேயர்ஸை மட்டும் நீங்க சஃபுல் பண்ணாலே போதும், கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸ்ல எந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், மீதி எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம சஃபுல் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லாமே இப்போ டீட்டெயிலாக பார்க்க போறோம்.
இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயர் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் ரிஸ்கான ஆப்ஷன்ல வருவாங்க அப்படின்னா கமிண்டு மெண்டிஸ் அண்ட் தென் பி பெர்னாண்டோ அண்ட் தென் டி கிரீடா இவங்க மூணு பேருமே ரிஸ்கான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மோஸ்ட்லி எதை வச்சு நம்ம இவங்களுக்கு ரிஸ்கான ஆப்ஷன் அப்படின்னா இது வரைக்கும் லோ பர்சன் யூசர்ஸ் தான் இவங்களை பிக் பண்ணிருக்காங்க. அந்த நம்ம எந்த எபிலிட்டி வச்சு நம்ம அவங்கள பிக் பண்ணிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா இல்ல அவங்க பவுல் பண்றாங்க அப்படின்னா மினிமம் ஒரு மூணு ஓவராச்சும் பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் வச்சுதான் நம்ம பிக் பண்ணிருக்கோம். அதுல கமிங் டு மெண்டிஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா வந்திருந்தாரு. ஏன்னா 25 பிளஸ் ரன் ஆடி இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட்ல தான் விக்கெட்ட பறி கொடுத்தாரு. ரீசென்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான் டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய பெர்னாண்டோ. அவர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு அப்படின்னா கமிங் டு மெண்டிஸ் பேட்ல இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வரதான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஆனா பெர்னாண்டோவோட புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நீங்க பெர்னாண்டோவோ ட்ரை பண்றோம் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க, இல்ல அப்படின்னா அதை விட ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான் கமிங் டு மெண்டிஸ். சேம் அதே மாதிரி ஒரு 25 பிளஸ் ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் பெர்னாண்டோ பொறுத்த வரைக்கும் மூணுல இருந்து ஒரு நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு லெப்ட் ஹேண்ட் சீமர். இதுதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். சப்போஸ் 10 ரன் ஆக்க விக்கெட் கிடைக்கல அப்படின்னா பெர்னாண்டோ ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் டி கிரீடா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா ஒரு 30 பிளஸ் ரன் ஆடக்கூடிய பிளேயர் லோ பர்சன்டேஜ்ல அவருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் கிரீடாய் ஹெங்கர்சன் சாண்டோ இவங்க ரெண்டு பேரும் டாப் ஆர்டர்ல பெரிய ஸ்கோர் ஆட மாட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டீம்ல மஹமதுல்லா அண்ட் தென் ஜேக்கர் அலி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கிரீடாய்க்கும் ஹெங்கர்சன் சாண்டோ இந்த காம்பினேஷன்ல போயிருக்கோம். இல்லை அப்படின்னா நீங்க ஜேக்கர் அலியும் அண்ட் தென் மஹமதுல்லாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூணு பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கிற டீம்ல யூட்டிலைஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த அஞ்சு பிளேயர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40-70% யூசர்ஸ் இவங்களை ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நம்மளும் இவங்களை பிக் பண்ண போறோம். அண்ட் தென் இவங்களை நம்ம மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நம்ம ட்ரை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஹெங்கர்சன் சாண்டோ. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு, 50 பிளஸ் ரன் ஆடி இருந்தாரு. ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்சும் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஒரு அவரோட ஃபார்ம் கண்டினியூ ஆகிறதான பாசிபிள் ரொம்ப அதிகமா இருக்கனால இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அசலங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாக் ஆடக்கூடிய பிளேயர். சப்போஸ் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்க, சமர் விக்ரமா இந்த மாதிரி பேட்ஸ்மேன் உள்ள நிக்கல இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா அசலங்கா ஒரு நல்ல நாக் ஆடுறதான சான்ஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அசலங்காவையும் சமர விக்ரமாவையும் நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் தசுன் சனகா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஓவர் மினிமம் பவுல் பண்ணிடுறாரு. ஸோ டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிடும் ஸ்ரீலங்கா டீம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சனகாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இவர் ஒன் மேன் ஆர்மியா போராடக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். ஸோ இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா மட்டும் சனகாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஒரு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டீம்ல தீக்ஷனாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் ஒரு வைஸ் கேப்டனா ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. சப்போஸ் இவர் ஓவரை டார்கெட் பண்றாங்க, இவருக்கு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இல்ல நீங்க தீக்ஷனா வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதுசங்காவை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் சீமர் கொஞ்சம் நல்லா டோன் ஆகுது, அவருக்கு இயர்லியா விக்கெட் கிடைக்குது அப்படின்னா அவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸ்பின்னர் சைட் போகல தீக்ஷனா வேணும்னு முடிவு பண்ணீங்கன்னா மதுசங்காக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் டஸ்கின் அகமத். டஸ்கின் அகமத் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பங்களாதேஷ் டீம் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா டஸ்கின் அகமத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா சோரிஃபுல் இஸ்லாம் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ரெண்டு பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர் தான். சோரிஃபுல் இஸ்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு, டெத்ல பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். அண்ட் தென் அதுவே டஸ்கின் அகமத் சைடு வந்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல நான் சொன்ன மாதிரி சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கு தேவையான 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். குஷால் மெண்டிஸ் 1, லிட்டன் தாஸ் 2, பத்திரண்ணா 3, மெகந்தி ஹாசன் 4, ஆஞ்சலோ மேத்யூஸ் 5, சௌமியா சர்கார் 6, தீக்ஷனா அல்லது மதுசங்கா உங்க மைண்ட் செட்டுக்கு அது மாதிரி சஃபல் பண்ணி போங்க 7, ஹெங்கர்சன் சாண்டோ 8, சனகா 9, டஸ்கின் அகமத் 10, அல்லது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க சோரஃபுல் இஸ்லாம் சைட் போங்க. அண்ட் தென் அசலங்கா 11, அசலங்கா அல்லது சமர விக்ரமா, கமிண்டு மெண்டிஸ் 12,
டி ஹிரிடாய் 13 அண்ட் தென் பி பெர்னாண்டோ 14. இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயரை யூஸ் பண்ணி தான் நம்ம 11 பிளேயர்ஸ் கொண்ட ஒரு டீமை செட் பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம சேஃபா மூவ் ஆன் ஆயிடுவோம். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த 14 பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டீமை நம்ம செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் குசால் மெண்டிஸ், மகந்தி ஹாசன், ஆஞ்சலோ மேத்யூஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்களை தான் சேஃபா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் தென் அதுல நீங்க கொஞ்சம் ரிஸ்கா கிராண்ட் லீக்ல இன்னுமே நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்புனீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பத்ரனா, சனகா அண்ட் தென் சௌமியா சர்கார் இவங்க மூணு பேர்த்தையும் நீங்க ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா இதுல கூட இன்னும் நீங்க ரிஸ்க் எடுக்க தயார்னா லிட்டன் தாஸ் கூட ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதா சான்ஸ் இருக்கு. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.